ஹலோ எவ்ரிவான், இது வரைக்கும் எக்ஸசைஸ் 1.4ல இருக்கிற 8th ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 9th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே 1/x 1/z அப்படி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போது இதை வந்து எக்ஸ் ஒய் இசட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறோன்னா அவ்வளோதான். இது வந்து போன ப்ராப்ளம் மாதிரி தான், லைக் 4th 8th ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிங்களா அதே மாதிரி தான் இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் 1/x இஸ் ஈக்குவல் டு ஏ, 1/y இஸ் ஈக்குவல் டு பி, 1/z இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு அஸ்யூம் பண்ணுறேன். அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இது என்னவாயிடும், 1/x வந்து என்னது, ஏ ப்ளஸ் இங்கே 2/y இருக்குது, ஸோ 2b, அடுத்து -1/z, ஸோ -c இஸ் ஈக்குவல் டு 1, ஓகேங்களா. அடுத்து இப்போது ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அது 2/x இருக்குது, அப்போ 2a, 4/y வந்து 4b, 1/z வந்து c இஸ் ஈக்குவல் டு 5, ஓகேங்களா. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 3/x வந்து 3a, -2/y வந்து -2b, -2/z வந்து -2c, ஜஸ் ஈக்குவல் டு 0, ஓகேங்களா. இப்போது நம்ம நார்மல் ப்ராப்ளம்ஸ், நம்ம 4th ப்ராப்ளம்லேருந்து 8th ப்ராப்ளம் வரைக்கும் சால்வ் பண்ணாங்க இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்குது. ஸோ ஆஸ் சிம்பிள் தட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை நம்ம வந்து நேராக வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டில் எழுதி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டை எழுத போகிறேன், விச் மீன்ஸ் இதில் ஏபிசியோட கோஃபிஷியன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 1, 2, -1, 1, 2, -1, 2, 4, 1, 3, -2, -2, எக்ஸ் ஒய் செட் இஸ் ஈக்குவல் டு 1, 5, 0, ஓகேவா. ஸோ இதில் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 தெரியும், கேஸ் 2ல 4 சப் கேஸ் இருக்குது. இப்போது இதில் இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கேஸ் 1ஆ கேஸ் 2ஆன்னு. ஸோ டிட்டர்மினன்ட் வந்து ஏவோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 1, 2, -1, 2, 4, 1, 3, -2, -2 ஜஸ் ஈக்குவல் டு இந்த 1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1 எடுத்துக்கிறனால இதோட ரோவையும் இதோட காலமையும் மறைச்சிட்டு பார்த்தா என்ன இருக்குது, 4, 1, -2, -2. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணோம், 1 × 4 × -2 − −2 × 1, அடுத்து ப்ளஸ். ஸோ இந்த 2 எடுத்துக்கிட்டோன்னா -2 ஆகிடும், −2 × இந்த 2 எடுத்துக்கிறோம். ஸோ இதோட காலமையும் இதோட ரோவையும் விட்டுட்டு பார்த்தோன்னா என்ன இருக்குது, 2, 1, 3, −2. இதையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 × −2 − 3 × 1, ஓகேவா. அடுத்து இந்த −1 எடுத்துக்கிறோம், −1 × இந்த −1 எடுத்துக்கிறோன்னா இதோட காலமையும் இதோட ரோவையும் விட்டுட்டு பார்த்தா என்ன இருக்குது, 2, 4, 3, −2. இதையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 × −2 − 3 × 4 ஜஸ் ஈக்குவல் டு 1 × இது −8, இது −2, இங்கே வர்றப்ப இந்த மைனஸ் இருக்கனால +2 ஆகிடும், −8 + 2 − 6. அடுத்து −2 × −4 − 3, ஸோ −7. அடுத்து −1 × இங்கே −4 − 12, ஸோ −16, விச் இஸ் ஈக்குவல் டு −6 + 14 + 16 = 24. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், கேஸ் 1 கரெக்டுங்களா. கேஸ் 1னா என்ன அர்த்தம், இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் அண்ட் கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ அதனால் நம்ம இப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சமம் பொறுத்த வரைக்கும் டிட்டர்மினன்ட் ஏ, டிட்டர்மினன்ட் பி அண்ட் டிட்டர்மினன்ட் சி கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா. இப்போது டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் எழுதுகிறப்ப
எக்ஸ் ஒய் ஜெட்னு எழுதியிருக்கேன்ல, ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமில் எக்ஸ் ஒய் ஜெட் இல்லைல்ல, ஏபிசி இல்லை. ஸோ நான் அதை மாற்றிடுறேன். அன்னொன்று வந்து ஏபிசி, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏ எடுக்க போகிறோம். ஏ வந்து ஃபஸ்ட் அன்னோன். ஸோ ஃபஸ்ட்டு காலமை பி யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ 1, 2, 3 பதிலாக 1, 5, 0, அடுத்தது மீதி ரெண்டு காலம் அப்படியே தான் இருக்கும். 2, 4, -2, -1, 1, -2. இப்போது டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப இந்த 1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1னா இதோட ரோவையும் இதோட காலமையும் விட்டுட்டு பார்க்கணும். ஸோ என்ன இருக்குது? 4, 1, -2, -2. இதையும் 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 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 × 4 × -2 − −2 × 1. அடுத்து இந்த 2 எடுத்துக்கிறேன். ஸோ கிரவுண்ட் ரூல் என்னது? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அதனால் இங்கே 2 வந்து −2 ஆகிடும். இன்ட்டு இந்த 2 எடுத்துக்கிறனால இதோட காலமும் இதோட ரோபியும் விட்டுட்டு பார்த்தா மீதி என்ன இருக்குது? 5, 1, 0, −2. இதையும் 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 மல்டிப்ளை பண்ணோம். 5 × −2 − 0 × 1, சரிங்களா? அடுத்து இந்த −1 எடுத்துக்கிறோம். −1 × 2. இந்த −1 எடுத்துக்கிறப்ப இதோட காலமையும் இதோட ரோவையும் விட்டுட்டு பார்த்தோன்னா மீதி என்ன இருக்குது? 5, 4, 0, −2. இதையும் 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 மல்டிப்ளை பண்ணோம். 5 × −2 − 0 × 4, ஓகேவா? ஸோ இது −8, இது −2, இங்கே மைனஸ் இருக்கனால +2. ஸோ −8 + 2 − 6. அடுத்து −2 × 2, இது −10, இங்கே 0. −10 × −2 வரும். ஸோ அடுத்து −1 × 2, இங்கே −10, இது 0, சரிங்களா? ஜஸ் ஈக்குவல் டு −6 + 20 + 10, ஜஸ் ஈக்குவல் டு 24. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வந்து 24 வந்துருச்சு. அடுத்து டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிக்கணும். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இங்கே எக்ஸ் பி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிக்கிறப்ப பிங்கிறது செகண்ட் அன்னோன். ஸோ இதையும் இதால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்கும், 1, 2, 3. செகண்ட் காலம் 2, 4, −2 பதிலாக 1, 5, 0 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது தேர்ட் காலம் அப்படியே தான் இருக்கும். ஸோ −1, 1, −2, ஓகேங்களா? ஜஸ் ஈக்குவல் டு இந்த 1 எடுத்துக்கிறேன். 1 × 2, 1 எடுத்துக்கிறனால இதோட ரோவையும் இதோட காலமையும் விட்டுட்டு பார்த்தா மீதி என்ன இருக்குது? 5, 1, 0, −2. இதையும் 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 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 5 × −2, அடுத்து −0 × 1. இங்கே 1 எடுத்துக்கிறோம். கிரவுண்ட் ரூல் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த 1 எடுத்துக்கிறனால இங்கே −1 வரும். இந்த 1 எடுத்துக்கிறனால இதோட காலமையும் இதோட ரோவையும் விட்டுட்டு பார்த்தா என்ன இருக்குது? 2, 1, 3, −2. இதையும் 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 மல்டிப்ளை பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் 2 × −2 − −3 × 1. அடுத்து இந்த −1 எடுத்துக்கிறோம். −1 × 2. இந்த −1னோட காலமையும் ரோவையும் விட்டுட்டு பார்க்கணும். ஸோ 2, 5, 3, 0. இதையும் 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 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 × 0 − 3 × 5, ஜஸ் ஈக்குவல் டு இங்கே −10, இது 0 ஆயிரும். ஸோ 1 × −10. அடுத்து இங்கே −4, இங்கே −3, 1 × −7. அடுத்து இது 0 ஆகிடும், இது 15, −15, −1 × −15, ஜஸ் ஈக்குவல் டு −10 + 7 + 15, ஜஸ் ஈக்குவல் டு 12, ஓகேங்களா? அடுத்து டிட்டர்மினன்ட் சி கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் சி இஸ் ஈக்குவல் டு, சிங்கிறது தேர்ட் அன்னோன். ஸோ தேர்ட் காலமையும் பியால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு காலம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 1, 2, 3, 2, 4, −2. அடுத்தது −1, 1, −2 பதிலாக 1, 5, 0 எழுதிக்கிறோம். ஜஸ் ஈக்குவல் டு 1 × 2, இந்த 1 எடுத்துக்கிறோம். 1 எடுத்துக்கிறப்ப இதோட ரோபியும் இதோட காலமையும் விட்டுட்டு பார்த்தா என்ன இருக்குது? 4, 5, −2, 0. இதையும் 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 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 × 0 − −2 × 5. அடுத்து இந்த 2 எடுத்துக்கிறப்ப
plus minus plus இந்த டூ வந்து மைனஸ் டூ ஆகிடும். இந்த டூ எடுத்துக்கிறோம், இதோட காலம் இதோட ரோவியும் எடுத்துக்கும்போது 2530 இது எதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 0 − 3 × 5. அடுத்து இந்த 1 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் 1 × இந்த 1 எடுத்துக்கிறோம், இதையும் இதையும் விட்டுட்டு பார்க்கணும். ஸோ 2 − 4 − 3 − 2 இதையும் 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 மல்டிப்ளை பண்ணோம். 2 × −2 − 3 × 4 ஜஸ் ஈக்குவல் டு இது 0, இது −10, இங்கேயும் மைனஸ் இருக்கனால +10 1 10. அடுத்து இது 0, இது 15, ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால −15 −2 × −15. அடுத்து +1 × −4 இங்கே −12, ஸோ −16 ஜஸ் ஈக்குவல் டு 10 + 30 − 16, ஸோ 24. ஓகேங்களா? ஸோ இப்போது டிட்டர்மினன்ட் A, டிட்டர்மினன்ட் B, டிட்டர்மினன்ட் C கிடச்சிருச்சு. ஸோ அதை நான் திரும்ப எழுதிக்கிறேன். டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 24, டிட்டர்மினன்ட் A இஸ் ஈக்குவல் டு 24, டிட்டர்மினன்ட் B இஸ் ஈக்குவல் டு 12, டிட்டர்மினன்ட் C இஸ் ஈக்குவல் டு 24. கரெக்டுங்களா? அடுத்து இப்போது யூசிங் கிரேமர்ஸ் ரூல், A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A டிவைடட் பை டிட்டர்மினன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 24 / 24 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து B இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் பி பை டிட்டர்மினன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 12 / 24 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேங்களா? அடுத்தது C இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் C டிவைடட் பை டிட்டர்மினன்ட் is equal to 24 / 24 is equal to 1. சரிங்களா? So A is equal to 1, B is equal to 1/2, C is equal to 1. இப்போ இங்கே தான் கேட்ச். இந்த ப்ராப்ளமில் நம்ம ஃபஸ்ட்டே அஸ்யூம் பண்ணியிருக்கோம் 1/x is equal to A, 1/y is equal to B, 1/z is equal to C அப்படின்ட்டு. நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறப்ப XYZ-ஓட வேல்யூஸ் தான் சால்வ் பண்ணணும், ஏபிசியோட வேல்யூஸ் இல்லை. ஸோ நீங்கள் இதோட இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு விட்டுறக்கூடாது, XYZ-ஓட சொல்யூஷன் தான் நீங்கள் எழுதணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போது 1/x இஸ் ஈக்குவல் டு 1, 1/y இஸ் ஈக்குவல் டு 1/2, 1/z இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து திரும்ப 1/1 தான் இருக்கும், ஒய் வந்து அதர் டைரெக்ஷனில் போகிறப்ப 2 ஆகிடும், ஜெட் வில் பிகம் அகெயின் ஸ்டில் 1. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். சொல்யூஷன் இஸ் x, y, z இஸ் ஈக்குவல் டு 1, 2, 1. ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஹலோ, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.4 இருக்கிற 10th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.19. இந்த ப்ராப்ளமோட ரொம்ப சிமிலர். நான் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளர் ப்ராப்ளம். அதில் வந்து காயின்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து சேர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ராப்ளம் படிக்கிறேன். ஏ ஸ்மால் செமினார் ஹால் கேன் ஹோல்ட் 100 chairs. 3 different chairs, ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன் ஆஃப் chairs ஆர் அவைலபிள். த காஸ்ட் ஆஃப் ரெட் சேர் இஸ் 240, காஸ்ட் ஆஃப் ப்ளூ சேர் இஸ் 260, காஸ்ட் ஆஃப் க்ரீன் சேர் இஸ் 300. த டோட்டல் காஸ்ட் ஆஃப் த சேர்ஸ் இஸ் 25,000. அட்லீஸ்ட் 3 different சொல்யூஷன்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் கலர் டு பி பர்ச்சேஸ்ட். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 3 different சொல்யூஷன்ஸ் அப்படின்னா இது மோர் தென் 1 சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லெட் தி நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ரெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ப்ளூ இஸ் ஈக்குவல் டு ஒய், நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் க்ரீன் இஸ் ஈக்குவல் டு ஜெட். ஓகேங்களா? நமக்கு இப்போ இதில் என்ன தெரியும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸ் எவ்வளோ? 100. ஸோ எக்ஸ் ப்ளஸ்
y plus z is equal to 100. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஒரு சேரோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த x வந்து 240 ஒரு சேரு, இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த சேரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இதை 240 டைம்ஸ் எக்ஸ், அதாவது ரெட் சேர்ஸ், அதே மாதிரி 260 ஒய் ப்ளஸ் 300 Z chairs, which is equal to total cost, கரெக்டுங்களா? 25,000. ஸோ எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் chairs, எவ்வளோ chairs வாங்க போகிறோம் அது நமக்கு தெரில. Y வந்து ப்ளூ, Z வந்து க்ரீன். அப்படிங்கிறப்ப ஒரு சேரோட விலை 240, அப்போ X நம்பர் ஆஃப் chairs வாங்குறப்ப மல்டிப்ளை பண்ணுங்களா, அதே மாதிரியே ப்ளூக்கும் பண்ணிக்கணும் க்ரீனுக்கும் பண்ணிக்கணும், கரெக்டுங்களா? அப்படி பண்ணோன்னா மொத்த வேல்யூ வந்து 25,000 இருக்கும். சரிங்களா? இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 20 டிவைட் பண்ணுறேன், இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் 20 டிவைட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ஆயிரும்னா 240 டிவைடட் பை 20 எக்ஸ் ப்ளஸ் 260 டிவைடட் பை 20 ஒய் ப்ளஸ் 300 டிவைடட் பை 20 ஜெட் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25,000 டிவைடட் பை 20. ஓகேங்களா? இது இதுவும் கேன்சல் ஆகிடும், இது 12 ஆகிடும், இது இதுவும் கேன்சல் ஆகிடும், இது 13 ஆகிடும், இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம், இதையும் 15 கேன்சல் பண்ணிடலாம். திஸ் பிகம்ஸ் 125, இந்த 0 இதோட கேன்சல் ஆகிடும். ஸோ 1250. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இது, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இப்போ நான் எழுத போகிறேன். ஸோ 12x ப்ளஸ் 13y ப்ளஸ் 15z இஸ் ஈக்குவல் டு 1250. சரிங்களா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, மூணு அன்னோன் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு அன்னோனுக்கு ஆர்பிட்ரி வேல்யூ கொடுக்கணும். லெட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கே, வேர் கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டுக்கு பதிலாக கே போடணும், கே இஸ் ஈக்குவல் டு 100. செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கிறேன்னா 12x ப்ளஸ் 13y ப்ளஸ் 15z பதிலாக 15k இஸ் ஈக்குவல் டு 1250. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் கேவை வந்து இந்த சைட் கொண்டு போகணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் கே. இந்த ஈக்குவேஷன்லையும் கேவை இங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸோ 12x ப்ளஸ் 13y இஸ் ஈக்குவல் டு 1250 மைனஸ் 15k. ஓகேங்களா? அடுத்தது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மெட்டில் எழுதணும். செஸ் இங்கே 1 இருக்குது, 1 12 13 இருக்குது, 12 13 அடுத்தது அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் செஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் கே 1250 மைனஸ் 15k, கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 12 13 ஜஸ் ஈக்குவல் டு 1 × 13 மைனஸ் 1 × 12 ஜஸ் ஈக்குவல் டு 13 − 12 ஜஸ் ஈக்குவல் டு 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் 0 உள்ளதுனால இது கேஸ் 1. ஸோ க்ரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ண முடியும். இப்போது டிட்டர்மினன்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஃபஸ்ட் அன்னோன். ஸோ ஃபஸ்ட் காலமை இதோட ரீப்ளேஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் 112 பதிலாக 100 மைனஸ் கே 1250 மைனஸ் 15k இங்கே 1 13 விச் இஸ் ஈக்குவல் டு 13 × 100 மைனஸ் கே மைனஸ் 1 × 1250 மைனஸ் 15k விச் இஸ் ஈக்குவல் டு 1300 மைனஸ் 13k மைனஸ் 1250 ப்ளஸ் 15k விச் இஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 2k. அடுத்து டிட்டர்மினன்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற செகண்ட் ஒன்றும். ஸோ செகண்ட் காலமையும் இதையும் ரீப்ளேஸ் பண்ணோம். இஸ் ஈக்குவல் டு 1
12 செகண்ட் காலமில் 113க்கு பதிலாக 100 மைனஸ் கே 1250 மைனஸ் 15K ஜஸ் ஈக்குவல் டு 1 × 1250 மைனஸ் 15K மைனஸ் 12 × 100 மைனஸ் கே ஓகேங்களா ஜஸ் ஈக்குவல் டு 1250 மைனஸ் 15K மைனஸ் 1200 ப்ளஸ் 12K ஜஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 3K நமக்கு இப்போ டிட்டர்மினட் வேல்யூ தெரியும் டிட்டர்மினட் எக்ஸ் வேல்யூ தெரியும் டிட்டர்மினட் ஒய் வேல்யூ தெரியும் ஸோ யூஸிங் கிரேமர்ஸ் ரூல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினட் எக்ஸ் பை டிட்டர்மினட் ஜஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 2K டிவைடட் பை 1 ஜஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 2K அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 3K டிவைடட் பை 1 ஜஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 3K செட் வந்து நமக்கு தெரியும் இட்ஸ் எஸ் கே சொல்யூஷன் இஸ் எக்ஸ் கமா ஒய் கமா செட் இஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 2K 50 மைனஸ் 3K கமா கே இப்போ கேக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதில் அவங்களே கேட்டிருக்காங்க 3 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இல்லைங்களா ஃபைண்ட் அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் இன் ஈச் கலர் டு பி பர்ச்சேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ If k is equal to 1, x, y, z is equal to 50 plus, இங்க 2k, so 52, comma, இங்க minus 3, ஆயிடும், so 47, comma, இங்க k வந்து 1. ஓகேங்களா, if k is equal to 2, x, y, z is equal to, இங்க 2 into 2, 4 ஆயிடும், so 54, கமா இங்கே 3 × 2, 6 ஆகிடும் 50 − 6, 44 அடுத்து இங்கே 2 அடுத்து கே இஸ் ஈக்குவல் டு 3 தட் இஸ் எக்ஸ் கமா ஒய் கமா செட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 6 ஆயிரும் ஸோ 50 + 6, 56 அடுத்தது இங்கே 9 இருக்கும் 3 × 3, 9 ஸோ 41, 3 ஓகேங்களா இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸில் இந்த எக்ஸசைஸ் 1.4ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவதுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு இது சிமிலர் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பி விடுங்க இமெயில் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்ஸில் எழுதுங்க I will try to solve it. Okay, ingla? Thanks for watching. Thanks for your support. Thanks and bye-bye.